விருது பெற்றவர், தேசம் தெரிந்தவர், என்றும் தேகம் மெலிந்தவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்று ஒரு பான் இண்டிய ஆர்டிஸ்டாக உலகம் முழுக்க தெரிந்தவர். ரத்தின சிற்பமாய், சிரிக்கும் முத்துக்களாய், ரசிக்கும் பேச்சுக்களாய் தமிழ் சினிமாவில் இவருக்கென்று தனியிடம் உண்டு. 10 வருடங்கள் கழித்து இன்று பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். பிரியம் நிறைந்த வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் பிரியாமணி அவர்களை. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும், நீங்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும், பத்திரிகை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் எனக்கு யாரும் கொடுத்தது கிடையாது மேடம், ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எஸ், சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு அப்புறம் சாருலதா என்னோடய லாஸ்ட் படம் தமிழில். டைரெக்டாக இப்போது ஒரு DR 56 மாதிரி ஒரு படம் டைரெக்டாக என் தமிழில் வரும், வருது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மறுபடியும் உங்கள் முன்னாடி வரத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு ராஜேஷ் அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். டைரக்டர் என் வீட்டுக்கு வந்து, அவர் மட்டும் இல்லை பிரவீன், எல்லாருமே வீட்டுக்கு வந்து என் கதையை சொல்லும்போதே நான் ஒரே கண்டிஷன் தான் சொன்னேன், நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ராஜேஷ் அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கிறேன், ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும், ஃபுல் டீமுக்கே நான் ஆப்வியஸ்லி தேங்க்யூ சொல்லணும், பிகாஸ் ஐ ஆம் ஆல்சோ பார்ட் ஆஃப் த டீம். ஸ்ரீகாந்த் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், எந்த விதத்துலேயும் ஒரு குறைச்சல் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாரையும் பார்த்து உங்களுக்கு என்ன தேவை, ஷூட்டிங்க்கு என்ன தேவை, அது மட்டும் கரெக்டாக, சரி இந்த இந்த இடத்துக்கு நமக்கு இது தேவை, இது தேவை. பிரவீன் ஆல்சோ ஆப்வியஸ்லி, எல்லாருமே அவரோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் மாதிரியே எனக்கு நம்பிக்கை வரல, தட் இது அவரோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட், கேமரா முன்னாடி அவர் ஃபஸ்ட் டைம் வர்றாரு. பட் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாயும் இருக்குது, அதுவும் இட்ஸ் பிளேயிங் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஃபிலிம். அது யாருமே சொல்லலை அந்த நாயை பற்றி. பட் நான் அதே ஒரு கண்டிஷன் சொன்னார், மேடம் இங்கே இந்த படத்தில் டாக்ஸ் இருக்குது, பிகாஸ் எனக்கு இந்த டாக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அனிமல்ஸ்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிக் பிக் அனிமல் லவர். ஸோ அது ஃபஸ்ட் அந்த கண்டிஷன், சரி நான் இப்போவே சைன் பண்ணுறேன்னு சொன்னேன் இந்த படம். அது ஒரு கண்டிஷனில் நான் செகண்ட், தட் வாஸ் மை அதர் கண்டிஷன் ஆக்சுவலி, டாக் இருக்கா சரி அது கூட நடிக்கணுமா, நான் ரெடி. பட் அதுவும் ஆக்சுவலி இந்த படத்தில் இட்ஸ் பிளேயிங் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது இல்லாமல் இந்த கதையை பற்றி சொல்லணும்னா, ஜாஸ்தி யாருமே சொல்லலை, பட் இட்ஸ் அ டேக் ஆன் த மெடிக்கல் மாஃபியா தட் இஸ் ஹேப்பனிங் டுடே. அண்ட் கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம போய் 99% எல்லாமே சரி ஆயிருக்கும். எஸ் ஐ எம் நாட் சேயிங் நோ, பட் ஒரு அண்டர்லைன் ஒரு 1% அது வந்து என்ன நடக்கிறது அது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த ஒரு ஃபேக்டரை வந்து நம்ம இந்த படத்தில், இந்த படம் மூலமாக நம்ம வி ட்ரைங் டு ஷோ வாட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் நீங்கள் ட்ரெய்லரும் பார்த்தீங்க, இதில் இட் செட் தட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரூ ஸ்டோரிஸ். அது ஒரு கதை எடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறது, ஸோ அது வந்து இவங்க ஒரு கதையாக எடுத்து வி ட்ரைங் டி ப்ரெசென்டட் இட் டு யூ. ஸோ அதுக்கு அந்த ஐடியாக்கு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் சச் அ மெசேஜ் டு தி ஆடியன்ஸ். அது இல்லாமல் பாலாஜி சார் உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் ஃபார் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து எஸ் ஐ வில் டேக் இட் ஃபார்வர்டுன்னு சொல்லி இவ்வளோ சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எஸ்பெஷலி ஃபார் தமிழ் அண்ட் தெலுங்கு மார்க்கெட்டுக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் த கான்ஃபிடென்ஸ் இன் சச் அ ப்ராஜெக்ட். பிகாஸ் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் நான் பார்த்தது கிடையாது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் எல்லா என்ன தேவைனா உங்கள் சப்போர்ட், உங்கள் என்கரேஜ்மெண்ட் தான் தேவை. பிகாஸ் இந்த மாதிரி படம் வந்துன்னா நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணி, நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணிங்கன்னா தி மெசேஜ் வில் ரீச் அவுட் மோர் டு தி ஆடியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரியா. கேட்கலாம், எங்கப்பா சத்தத்தை காணும். சரி, 10 வருஷம் கழிச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க, நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். அந்த நர்வஸ்னஸ் கண்டிப்பாக இருக்குது, பட் அது என்னானாலும் என் கரியர் ஸ்டார்ட் பண்ணது தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான். பாரதி ராஜா சார் மூலமாக நான் ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் பாரதி ராஜா சார், பாலு மகேந்திரா சார், அப்புறம் பருத்தி வீரன் வந்தது, அப்புறம் நிறைய படங்கள் பண்ணேன், வேறு லாங்குவேஜஸில் பண்ணேன். எஸ் அந்த நர்வஸ்னஸ் இருக்க தான் செய்யும் இல்லையா, நம்ம ஸ்டார்ட் பண்ண படம் என்னானாலும் எந்த மொழியாக இருந்தாலும் படம் படம் தான் இல்லையா. பட் எஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, பிகாஸ் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு DR 56 அண்ட் வேற ஒரு படம் கூட பண்ணிட்டுருக்கேன் கால் கொட்டேஷன் கேங், அதுவும் முடிஞ்சிச்சு. அதுவும் தமிழில் தான், நாங்கள் ப்ரைமரி லாங்குவேஜ் தமிழில் தான் ஷூட் பண்ணோம், பட் எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகும். இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா, பேன் இண்டியன் ஃபிலிம், பேன் இண்டியன் ஃபிலிம்னு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் டச் வுட், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும்னு
வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. கேளுங்க கேளுங்க. எனக்கு எனக்கா என்ன கேக்குறீங்களா? டாக்டர்கள் பண்ற தவறுகளை தட்டி கேக்குறதுக்கான ஒரு சப்ஜெக்ட் இது. இதே மாதிரி சார் தட்டி கேட்க முடியுமா முடியாதா அது தெரியாது சார். பட் நம்ம சைடுல இருந்து நம்ம ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம் தட் இந்த மாதிரி ப்ராப்ளம்கள் நடந்துட்டு இருக்கு சார். ஸோ பாருங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் இல்லையா? அப்படின்னா வித்தியாசமா பண்றீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து முயற்சி பண்ணோம் இல்லையா சார்? எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அவ்வளவு முயற்சி நம்ம சைட்ல இருந்து நம்ம பண்ணுவோம் சார். அதுக்கப்புறம் ஆண்டு வந்தா பாத்துப்பா. வந்தா கண்டிப்பா பண்ணுவேன் சார். ஸ்ட்ரெயிட் தமிழ் படம் தான் சார் இது. இது ஸ்ட்ரெயிட் தமிழ் படம் அண்ட் இன்னொரு கொட்டேஷன் கேங்னு சொல்லி இன்னொரு படம் பண்ணியிருக்கேன் சார். அது டப்பிங் முடிஞ்சிச்சு. கூடி சீக்கிரம் அதோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடும். தமிழ் கன்னடம் ரெண்டுலையுமே தனித்தனியாக படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க. சார் நான் எதுக்கு ரொம்ப பேசலைன்னா எனக்கு லாங்குவேஜ் வந்து மிக்ஸ் பண்ணி பேச பிடிக்காது. அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்தப்போ கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணி பேசலான் தான் நான் பேசலை. 56 என்னன்னா ஹீரோக்கு வந்து எவ்ரி 56 மினிட்ஸ்க்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்டா மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். அதுதான் கான்செப்ட். டிஆர் எதுக்கு நாம டாக்டர்னு ஃபுல் ஃபார்மில் போடலைன்னா அது வந்து கிளைமேக்ஸில் தெரியும் என்ன டிஆர் என்ன 56 என்ன. அதனால தான் அது செப்பரேட்டாக வச்சுருக்கோம். வேறு யாராவது கேட்குறீங்களா? ப்ரெஸ் மீட் முடிச்சுக்கலாமா? நன்றி வணக்கம். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ராகவன் மற்றும் கௌரவ் அவர்கள் இசை வெளியீட்டை இப்போது செய்வார்கள். படக்குழுவினரை பெற்றுக்கொள்வார்கள். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக டெலிவிஷன் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். டிஆர் 56 இந்த படத்தை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்தோட ப்ரொடியூசர் பாலாஜி சார் 20 டேஸுக்கு முன்னாடி தான் எனக்கு பழக்கம். சினிமாவில் நிறைய நண்பர்கள் வருவாங்க படம் பண்ணும்போது, அதே நண்பர்கள் காணாமல் போவாங்க படம் பண்ணாத போது. இது எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். ஆனால் ஒரு இயக்குனரை நம்ம படங்கள் எப்பயுமே பேசுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு தான் திடீர்னு ஒரு நாள் எனக்கு அது சார் யாருமே தெரியாது, திடீர்னு ஒரு நாள் என்னோடய ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாலய சார் நீங்கள் மீட் பண்ணணும் போங்க மீட் பண்ணுங்கன்னாரு. ஒரு 15-20 மினிட்ஸ் மீட் பண்ண ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, இவர்கிட்ட கதை சொல்லலாம், இவர்கிட்ட கதையை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த ஒரு படம் நான் காட்ஸ் கிரேஸ் கமிட் ஆகி போயிட்டுருக்குது. அடுத்த படத்துக்குண்டான விஷயங்கள் கொஞ்சம் போயிட்டுருக்கும்போது அதோட ஜிஸ்டம் மட்டும்தான் சொன்னேன். தலையத்தில் எப்படி ஆடிக்கிட்டே இருந்தார் போயிட்டார். திடீர் ஒரு 2 டேஸ் அப்புறம் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 டேஸ் மட்டும் ஹைதராபாத் வர முடியுமான்னாரு. எனக்கு என்ன எதுன்னு தெரியல. என்ன சார் நீங்கள் கொஞ்சம் வர முடியுமான்னாரு. போனேன். யூ ஒன்ட் பிலீவ் இட், அங்கே இருக்கிற டாப் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் ஒரு 3-4 கம்பெனியை காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டு கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு. எனக்கு என்ன சார் என்ன இல்லை ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த இதை நீங்கள் சொல்லுங்க அவங்ககிட்ட அப்படின்னு. அதில் நான் சொன்ன சார் சொன்னார் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இன்னைக்கு காலையில் சொல்கிறாரு ரெண்டு பேர் அது பயங்கரமாக பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டாங்க சார், உங்களை நாங்கள் விரைவில் ஹைதராபாத்துக்கு குத்திட்டு போயிடுவோம் நாங்கள் அப்படின்னாரு. அதாவது எந்த பிரதிபலனுமே இல்லாமல் நீங்கள் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து கடவுள் மனித ரூபத்தில் வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. தேங்க்யூ பாலாஜி சார். ஏன்னா இந்த காலத்தில் நண்பர்களே வந்து பிரதிபலன் எதிர்பார்த்து தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு இயக்குனரை ஒரு நல்ல கதைன்னு அவருக்கு தெரிஞ்சு எனக்குன்னு இல்லை என்ன மாதிரி தான் நான் எனக்கு தான் பண்ணியிருக்காருன்னு நினச்சேன். என்னமே இல்லை நிறைய பேருக்கு இது பண்ணிகிட்ருக்காரு, இன்க்ளூடிங் ராகவன் ஐ திங்க் ஸோ நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த பிரிட்ஜு தான் வந்து சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. ஏன்னா எங்களுக்கு கதை பண்ண தெரியும், ஆட்கள் தெரியாது.
ஏன்னா நாலு செவத்துக்குள்ளே உட்காந்து கதை பண்ண எங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு இயக்குனர் நல்ல படம் பண்ணுறாங்கன்னா அவங்களை கூட்டு போக வேண்டியது இந்த மாதிரி பிரிட்ஜஸ். வாழ்த்துக்கள் சார், இந்த பணி தொடரணும் சார்.